ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வெந்நீரில் கொஞ்சம் வேக வச்ச காலிஃப்ளவர் அதை வந்து நல்லா வதக்குங்க. ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிருங்க. இதான் அரைச்ச பொழுது கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்த உடனே அரைச்ச பொழுது அதை போட்டுருங்க. ரெண்டு தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். இதில் வந்து சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு கலக்கிடணும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் தனியாத்தூள், சீரகத்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக விடுங்க. கரம் மசாலா தூள் 1 தூள் போட்டு 1 ஸ்பூன் போட்டு வேக விடுங்க. வதக்கின காலிஃப்ளவர், வேக வச்ச உருளைக்கிழங்கு உரித்தது வெட்டினது அதை போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அதில் 4 கரண்டி தயிர் ஊற்றி கலக்கி இறக்கிடுங்க. இதான் வந்து காலிஃப்ளவர் ஆலு குருமா, சோறு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம்.